ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் ஷோவான கமகம சமையல். நான் உங்கள் வித்யா தான் வந்திருக்கேன். நம்ம ஷோவில் இந்த வாரம் ஃபுல்லாக சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் தோசை. இந்த நூடுல்ஸ் தோசை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நூடுல்ஸ், முட்டை, கார்ன்ஃப்ளார், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு, எண்ணெய். இப்போ இந்த நூடுல்ஸ் தோசையை பண்ணுறதுக்கான மிக்சரை ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்சர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தவாவும் காஞ்சிடும், அதுக்குள்ளே நமக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இந்த பவுலில் ஏற்கனவே வேக வச்சுருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒயிட் நூடுல்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பேக்கெட் நூடுல்ஸ் எதுனாலுமே, நீங்கள் வந்து வெறும் நூடுல்ஸ் மட்டும் எதுவும் மசாலா சேர்க்காமல் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு நல்லா ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸை இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டோம். இது கூட வந்து ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் பச்சை மிளகா, பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்தாச்சு. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. வேக வைக்கும் போதே நம்ம நூடுல்ஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாக்கு ஏற்ற மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இதை ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய நூடுல்ஸ் தோசைக்கான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காஞ்சிருக்க தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோ. யூஸ்வலாக கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி தோசையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான தோசை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தால் நூடுல்ஸ் தோசை பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸை வந்து ஒரே மாதிரி சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தோசையாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெரைட்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இந்த நூடுல்ஸ் தோசையோடு நீங்கள் வந்து சாஸோடு சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எம்மையாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.